வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். ஒரு டார்க் ஸ்கின் ஃபேஸை எப்படி இந்த மாதிரி பிரைட்னஸாக ஸ்கின் டோனோட நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்ணி பிரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இமேஜ் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற டார்க் ஸ்கின்னை எப்படி பிரைட்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தேடு, கண்ட்ரோல் ஜே போட்டுக்காங்க, ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம், ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிக்கிறோம். நியூ லேயர் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட், இங்கே கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் செலக்ட் பண்ணிக்காங்க. ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா 300 அந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்காங்க. ப்ரெஷ்ஷு இங்கே பார்த்திங்கன்னா 100 வச்சுக்காங்க, ஒப்பாசிட்டி 100, ஃப்ளோ 100 வச்சுக்காங்க. நியூ லேயரில் இருக்கணும். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ஒயிட் அடிச்சுக்கலாம். எங்கெல்லாம் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கெல்லாமே ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபில் பண்ணிடலாம். ஹேர் பார்ட் பண்ணும்போது கொண்டு எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி ஃபுல்லாக ஃபில் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஸ்கின் டோன் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சாஃப்ட் லைட் செலக்ட் பண்ணிக்காங்க. சாஃப்ட் லைட் செலக்ட் பண்ணிட்டுனாவே கொஞ்சம் பிரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அந்த டீட்டெயில்ஸில் லைட்டாக வேணும்ல கொஞ்சம் கம் பண்ணிக்கிறேன் நான். பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லேயரை மெர்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணிவிட்டு வந்துட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுங்க. கீழே வந்துட்டு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்துரு, படத்தை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லெவல்ஸில் வந்து ரெட் ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் எல்லோ டோனு, கொஞ்சம் ப்ளூ, பிங்க் கலர், லைட்டாக பிங்க் கலர். நைட்டாக சேனல் மிக்சர் போய்க்காங்க, கொஞ்சம் கலர் ஏற்றிக்கலாம். லைட்டாக போதும். இப்போ இந்த மூணுமே மெர்ஜ் பண்ணிக்காங்க. லைட்டாக இந்த இடத்துல இந்த டார்க்னஸ் எல்லாம் வேணும் நமக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற லைட்டாக டார்க்னஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் மோடு வரும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் மோடு வரும்.
அதில் கீழே இதை வச்சுட்டு ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி லைட்டாக நகர்த்தினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அந்த டார்க்ஸ் எல்லாமே இங்கே வரும் லைட்டாக. இப்படி ஓவராக பண்ணிங்கன்னா ஓவராலாக ரொம்ப பெய்தாயிடும். நம்ம ஆல்ட் பிடிச்சி இங்கே கிளிக் பண்ணோம்னா இங்கே லைட்டாக பிரிஞ்சிடும். ரெண்டாவது பார்ட்டு கொஞ்சம் அப்படியே நகர்த்தினீங்கன்னா அந்த டார்க்னஸ் கொஞ்சம் நமக்கு கிளியராக வெளியில் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த டார்க் நான் வச்சுட்டேன். உங்களுக்கு அதே மாதிரி ஹைலைட்ஸ் வேணுனாலுமே இங்கே ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடமெல்லாம் பாருங்கள். ஓவராலாக கொடுத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு லைட்டாக தான் வேணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது ஒரிஜினல் அந்த கலரெல்லாம் பின்னாடி நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயருக்கு இது போட்டு எரேசர் எடுத்துக்கேன். எரேசர் எடுத்துகிட்டு இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்காங்க. குயிக் மாஸ்க் போட்டு எரேசர் எடுத்துக்காங்க. இங்கே மேலே கலர் வந்து ஒயிட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் இது எரேஸ் ஆகும். லேயர் நான் எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாயிண்ட்டு கம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கின் டோன் வர இடத்துல மட்டும். ஓகேங்களா. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ டோட்டலாக மேரேஜ் பண்ணிக்காங்க. இந்த லேயர் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸ் பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாமராக அந்த ஸ்கின் வந்து ஷைனியாக பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் விவிட் லைட் யூஸ் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் ஐ போட்டுக்காங்க. அதரில் வந்து ஹைபாஸ் கொடுத்துக்காங்க. ஹைபாஸ் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே நான் 6 கொடுக்குறேன். ஃபில்டரில் வந்துட்டு லைட்டாக பிளர் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு குயிக் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் ஒயிட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துக்காங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு மேலே அப்படி இது பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்கின் அந்த ஷைனிங் ஆகும். ஆல்ரெடி நம்ம அந்த விவிட் லைட் போட்டு ப்ளர் பண்ணணும் இது ஸ்கின் அப்படியே ஷைனிங் ஆகும். இப்படி இருந்த இமேஜ் இப்படி ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த லிப்ஸ் லைட்டாக பென் டூல செலக்ட் பண்ணிக்கோங்க. பேர் ஒரு 5 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஜேனா அந்த லிப்ஸ் மட்டும் தனியாக நான் இப்போ எடுத்திருக்கேன். கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். லெவல்ஸ் கருஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி லெவல்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். லிப்ஸ் தனியாக கொஞ்சம் தனியாக கீழே இருக்கிற லிப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபேதர் கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ளூ மெஜன் லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. ஒரிஜினலாக அது லிப்ஸோடு இருக்கிற மாதிரி இதை மேரேஜ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா படம்
இப்படி இருந்த படம் இப்படி பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தியாக கிளாமராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.